இந்திய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கோவையிலிருந்து சாலை மார்க்கமாக குன்னூர் ராணுவ பயிற்சி கல்லூரிக்கு வந்தடைந்தார். அதன் பிறகு நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக அவர் ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்தார். நீலகிரி மாவட்டத்திற்கு 15ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு குன்னூர் ராணுவ கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆகாய மார்க்கமாக ஹெலிகாப்டர் மூலமாக வருவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. வானிலை சரியில்லாத காரணத்தினால் அவர் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து இன்று அவர் கோவையிலிருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாகவே குன்னூர் ராணுவ பயிற்சி கல்லூரி வந்தடைந்தார். ராணுவ மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு அங்கிருந்து சாலை வழியாகவே கார் மூலம் உதகையில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்தார். மேலும் நாளை நடைபெறவுள்ள தனியார் பள்ளியின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 20ஆம் தேதி வரை அவர் உதகையிலேயே தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குன்னூர் ராணுவ முகாமில் இருந்து கட்டப்பட்டு கோத்தகிரி சாலை வழியாக உதகை அரசினர் தாவரவியல் பூங்கா வளாகத்தில் அமைந்துள்ள ஆளுநர் மாளிகைக்கு அவர் வருகை தந்தார். அவரை மாவட்ட ஆட்சியர் உட்பட அனைத்து துறை அதிகாரிகளும் அரசியல் தலைவர்களும் வரவேற்றனர். இல்லை சார், அது குன்னூர்காரர் வந்துட்டு அவருக்கு காலைல வந்து அவர் எடுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அங்கே பார்த்து வீட்டில் ஒரு வெயிட் பண்ணுறது. சரி வாங்க சார், நான் வெயிட் பண்ணுறேன் சார். அது சாப்பிட்டு கண்டிப்பா வேம்பல வந்துருச்சுங்களா? ஆ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்ட்ரோங் ஏனாயிடு.